ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட புது பேட்டை எப்படி பவர்ஃபுல்லாக மாற்றுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம ரெண்டு ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து ஆயிலிங், இன்னொன்று வந்து நாக்கிங். ஃபஸ்ட்டு ஆயிலிங் எப்படிங்கிறத பார்ப்போம். ஆயிலிங்னா வந்து ஒன்றும் இல்லை, நம்ம பேட்டோட ஃபேஸ் சர்ஃபேஸில் லின்சீட் ஆயில்னு ஒன்று இருக்குது, அந்த ஆயிலை வந்து லைட்டாக அப்ளை பண்ணி ஒரு 24 hours காய வச்சா போதும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம நாக்கிங் பண்ணணும் ஆயிலிங். அப்புறம் நம்ம மேட்ச்சில் விளையாண்டுருக்கு அப்பப்போ பால் கார்னர் எட்ஜஸ்லாம் படையில் வந்து லைட்டாக கிராக்ஸு, மைனூட்டாக டென்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகும். அந்த டென்ட்ஸ் எல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆயிலிங் பண்ண போகிறோம். என்னோடய பேட்டில் வந்து ஆல்ரெடி பவர் ஸ்டிக்கரோடு வந்ததுனால நான் வந்து ஆயிலிங் பண்ணல. ஆக்சுவலாக வந்து பவர் ஸ்டிக்கர் இல்லைன்னா வந்து என்டையர் பேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து வுட்டு சர்ஃபேஸில் மட்டும் லைட்டாக வந்து லின்சீடு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 24 hours வந்து காய வச்சிடணும். காய வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நாக்கிங் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து நாக்கிங் பண்ணுறதுக்கு வந்து வுட்டன் மேலட்ஸை யூஸ் பண்ணணும். அது வந்து நான் இமேஜில் காட்டுறேன். எங்கிட்ட வந்து ஃபைபர் மெட்டீரியல் இருக்குது, இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இதில் வந்து நாக்கிங் பண்ணோம்னா ஈவனாக இல்லைன்னா அங்கங்கே வந்து பேச்சஸ் ஓப்பன் ஆயிடும். அங்கே அதனால இந்த இமேஜில் காமிச்சிருக்க வுட்டன் மேலட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க, இப்போ நம்ம வந்து நம்ம பேட்டை நாக் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கார்னர்ஸ் எல்லாம் லைட்டாக, இப்போ கர்வ்டு பேட்டாக இருந்தால் கொஞ்சம் விட்டுறலாம். இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஷார்ப்பாக இருக்கிற பேட்டை வந்து லைட்டாக வந்து நாக் பண்ணணும் கார்னர்ஸ் மட்டும். ஈவனாக நாக் பண்ணணும். ஈவனாக இருந்தால் தான் பேட் வந்து காய ஆகாது. இந்த மாதிரி நம்ம ஒரு 1 week வந்து டெய்லி வந்து நாக்கிங் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நெட் செஷனில் ஒரு 10 days, 1 week to 10 days விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேட்சஸில் விளையாடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.